வருகிற அடுத்த ஆண்டிலிருந்து எல்லா பல்கலைக்கழகங்களிலும் குறிப்பாக பாடத்திட்டங்களிலே நிச்சயம் பெரிய மாற்றங்கள் இருக்கும். அதுவும் குறிப்பாக முதல்லலாம் பிகாமில் ஒரு ஆண்டோடு தமிழ் சரி, அதே மாதிரி சில திருச்சி பல்கலைக்கழகத்தில் ஒரே ஒரு பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் ஃபஸ்ட் இயர் மட்டும்தான் தமிழ் இருந்தது. அதையெல்லாம் மாற்றி இன்று எல்லா பல்கலைக்கழகங்களிலும் தமிழ் பாடம், ஆங்கில பாடம் இந்த இரண்டும் கண்டிப்பாக கற்றுத்தர வேண்டும். ரெண்டு லாங்குவேஜஸ், அதில் ஃபஸ்ட் செமிஸ்டர், செகண்ட் செமிஸ்டர், தேர்ட் செமிஸ்டர், ஃபோர்த் செமிஸ்டர், ஆக இந்த நான்கு செமிஸ்டர்களிலேயும் இந்த மொழி பாடம் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்றும் நாங்கள் அவர்களிடம் அறிவுறுத்தி இருக்கிறோம். அது யூனிஃபார்மாக அந்த சிலபஸ் இருக்கணும் என்பதையும், எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் இது லாங்குவேஜ், அதனால் அது பல்கலைக்கழகம் மாற வேண்டிய அவசியம் இல்லை, ஒரே மாதிரி இருந்தால் போதும் என்று சொல்லி இந்த பாடத்திட்டத்தை ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் என்றும் அவர்களிடம் சொல்லியிருக்கிறோம். அவர்களும் அதற்கு எல்லாம் முக்கியமாக தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே இதில் முக்கியமாக பேசப்பட்டது இந்த பாடத்திட்டத்தை சிலபஸ் நான் முதல்வன் திட்டத்திலே முதல்வர் அறிவித்த அந்த நான் முதல்வன் திட்டத்தின் கீழே படிக்கிற மாணவர்கள் என்ன படித்தாலும் சரி அவர்களுக்கு வேலை பயிற்சி கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு திறனாய்வு, மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுகின்ற அளவிற்கு அந்த பாடத்திட்டம் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே பாடத்திட்டங்கள் எல்லா பாடம், சயின்ஸாக இருந்தாலும் ஆர்ட்ஸாக இருந்தாலும் அறிவியல் கலைப்பாடங்கள் எதுவாக இருந்தாலும் அவைகளிலேயெல்லாம் இந்த பாடத்திட்டங்களை இணைப்பதற்கான முயற்சிகள் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். இப்பொழுதே சில பல்கலைக்கழகங்களில், சில கல்லூரிகளில் இது நடைமுறையில் இருக்கிறது. வருகிற ஆண்டிலிருந்து அது முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படும். அதாங்க அரசும் நாங்கள் வந்து சொல்லியிருக்கிறோம் உங்களுக்கு, அது வந்து ஒரு கமிட்டி தனியாகவே இருக்குது பச்சை பாஸ் காலேஜுக்கு, அது வந்து அரசினுடைய இன்வால்மெண்ட்டுங்கிறது மிக குறைவாகத்தான் இருக்கிறது. எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவங்க வந்து கொடுக்கலன்னு சொல்லி தவறுதலாக மதிப்பெண் போட்டிருக்கிறார்கள் என்ற குறைபாடுகள் வந்திருக்கிறது. அதையெல்லாம் விசாரணை செய்வதற்கும் தமிழக அரசின் மூலமாக எய்டட் காலேஜ் என்ற முறையில் நாங்கள் அதற்கான ஏற்பாடுகள் தவறு செய்திருப்பவர்கள் மீது நாங்கள் போட நடவடிக்கை எடுத்துதான். சேலம் பல்கலைக்கழகத்தில் இருந்த சில பேர் இந்த குற்றச்சாட்டு வந்ததுனால பணியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வருமானால் அதற்கான ஆய்வுகள் நாங்கள்லாம் உயர்கல்வித்துறையின் மூலமாக குழுக்களை நியமித்து அந்த குறைகளை நாங்கள் கண்டறிவதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம், எடுப்போம்.